ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சூப்பரான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்? ஓல்டு காயின் ஓல்டு ரூபா நோட்டு என்கிட்ட விற்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு கடைசியில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் என்கிட்ட எப்படி காயினை விற்கிறதுங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா காயின் வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வீடியோக்கள் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் பிளேலிஸ்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. அந்த லிங்கை கிளிக் பண்ணினா என் சேனலில் காயின்ஸை பற்றி கொடுத்துருக்கிற எல்லா வீடியோஸும் ஒன்று விடாமல் வந்துடும். அந்த வீடியோஸில் இருக்கிற அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸ் ஏதாவது இருக்குதா உங்ககிட்ட அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோமும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 100 வீடியோஸ், இதுக்கு மேலே 100 வீடியோஸ் கொடுக்க போகிறோம். ஒரு வீடியோ கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா என் சேனலில் இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே லைவாகவே இருக்கும். ஓகேங்களா, ஒரு வீடியோ கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அந்த டெலிகிராம் குரூப்பை போய் ஜாயின் பண்ணிங்க, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சூப்பரான வீடியோவில் ஒரு 1 ரூபாய் காயினை பற்றி பார்க்கலாம். இந்த 1 ரூபாய் காயினை பற்றி கிட்டத்தட்ட 2 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலனா போய் பாருங்கள். அதில் சில டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய காயின்ஸு நல்ல ரேட்டுக்கு போயிட்டுருக்கு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதிக ரேட்டு வந்து போகக்கூடிய காயின்ஸ் அப்படிங்கிறதுனால வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த காயின் அதிக விலைக்கு போகுதுன்னு உங்களால் புதுசாக தெரிஞ்சிக்க முடியும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ரூபாய் காயின். காயினோட ஃப்ரெண்ட் இமேஜ் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த காயினோட ஃப்ரெண்ட் இமேஜில் அசோக சின்னம் இருக்கும், கொஞ்சம் பெரிய சைஸ் அசோக சின்னம். அதுக்கு கீழே சத்தியமேவ ஜெயதிங்கிற வார்த்தை, அதுக்கு சைடில் இந்தியாங்கிற வார்த்தையும் ஹிந்தியில் இந்தியாங்கிற வார்த்தையும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது பாரத் அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா, காயின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் காயின். சரிங்களா, ஸ்டீலில் தயாரிக்கப்பட்ட ஒரு காயின் இது தான். இதை வந்து மேக்னெட்டில் ஒட்டும். சரிங்களா, முதல் ஸ்டீலில் தயாரிக்கப்பட்ட 1 ரூபா காயின். இந்த காயினோட பேக் சைடு இப்போ திருப்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காயினோட பேக் சைடில் 2 பக்கம் சோள கருதுகள். சரிங்களா, மயில் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் அது மயில் கிடையாது, சோள கருது, எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ருப்பிங்கிற வார்த்தை இருக்கும், அதுக்கு மேலே 1ங்கிற டினாமினேஷன். சரிங்களா, 1 ரூபா காயினுங்கிறதுனால டினாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ருப்பிங்கிறது கீழேயும் மேலே ஹிந்திலையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே தான் வருஷம் இருக்கும். வருஷத்தை வச்சு காயினுக்கு டிஃப்ரெண்ட் வருமா அப்படின்னா, இது வருஷத்தை வச்சு டிஃப்ரெண்ட் வர காயின் கிடையாது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் மார்க். சரிங்களா, எந்த வருஷத்தில் தயாரித்தாங்க, எந்த இடத்துல தயாரித்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. இந்த காயினோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயின் வந்து எந்த வருஷத்தில் தயாரிக்கிறாங்க அப்படின்னா 1992 2004 வரைக்கும் இந்த காயின் வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த காயினோட மெட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டீல் காயின். சரிங்களா, காந்தத்தில் ஒட்டக்கூடிய காயின். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், காயினோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 4.85 கிராம் வெயிட்டு. சரிங்களா, வெயிட் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் வரும், மற்றபடி பெரிய லெவலில் டிஃப்ரெண்ட் இருக்காது. சைஸ் வந்து 25 mm. சரிங்களா, நார்மல் சைஸ் காயின். ஷேப் வந்து வழக்கம் போல் சர்க்கிள் தான். இந்த காயின் வந்து எப்பப்போ தயாரித்தாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். பாம்பே, ஹைதராபாத்து, நொரிடா, அதுக்கப்புறமேட்டுக்கு மெக்சிகோ. சரிங்களா, மெக்சிகோவில் கூட இந்த காயின் வந்து தயாரிச்சிருந்தாங்க. மெக்சிகோங்கிறது ஃபாரின் கண்ட்ரி மின்ட்டு. சரிங்களா, ஃபாரின் கண்ட்ரி மின்ட்டுங்கிறதுனால அதிக விலைக்கெலாம் போகாது. ஃபாரின் கண்ட்ரிலையும் இந்த காயின் தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா ரேர்னு சொல்லி யாராவது விற்க பார்த்தாங்களா, நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயினில் எப்படி இருந்தால் அதிக விலைக்கு போகிற டீட்டெயிலில் இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற காயின் தான் வந்து அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸு. என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஷயம் இந்த காயினாக 1999 தயாரித்தாங்க. சரிங்களா, அந்த வருஷம் காயினில் எரர் வந்திருக்கு. என்ன எரர் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ப்ராக்கேஜ் எரர். சரிங்களா, காயினோட ஃப்ரண்ட் இமேஜ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. காயினோட ஃப்ரண்ட் இமேஜில் அசோக சின்னம் தான் இருக்கணும், அதுக்கு பதிலாக பேக் இமேஜ் ஃப்ரண்டில் வந்திருக்கு. சரிங்களா, தெளிவாக பாருங்கள், அந்த காயினோட எஜ்ஜு வந்து நவுந்துருக்கு. பார்த்தீங்களா, எஜ்ஜு வந்து நவுந்துருக்கு, மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக போய் உக்காரல. சரிங்களா, சரியாக உக்காரதுனால பாதியில் வந்து அச்சடிச்சிருக்கு, ரொம்பவே ஆழமாக அச்சடிச்சிருக்காங்க. இந்தமாரி ஆழமாக அச்சடிச்சதுனால காயின்ஸ் வந்து விலகி இருக்குது. சரிங்களா, ரொம்ப ஆழமாக அச்சடிக்கும் போது காயின்ஸ் வந்து பிதுங்கிருக்குன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, கொஞ்சமாக வந்து நவுந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த 1 ரூபா காயின் உள்ளே போன பொசிஷனே சரி கிடையாது. சரிங்களா, காயின் உள்ளே போகிறப்ப சீல் வைக்க வேண்டிய இடத்துல சீல் அடிக்க கிடையாது. காயினோட பேக் சைட்லேயும் அதே இமேஜ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, அதுவும் தலைகீழாக பிரிண்ட் ஆகிருக்கு. இது வந்து 7:00 எரர்னு சொல்லுவாங்க. காயின் வந்து பிரிண்ட் ஆனால் நேராக தான் பிரிண்ட் ஆகணும், அதுக்கு பதிலாக தலைகீழாக பிரிண்ட் ஆகிருக்கு. இதனாலையும் இதோட விலை அதிகமானுச்சு. அது இல்லாமல் பிராக்கேஜ் ஆகிருக்கு, காயினோட எஜ்ஜஸ் வந்து நவுந்துருக்கு. அதனால் 2 எரர் ஒரே காயினில் விழுந்திருக்கு. அதனால் இந்த 1 ரூபா காயின் ஸ்டீல் காயின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் அசோக சின்னம் வந்து இருக்காது. 2 பக்கமும் ஒரே இமேஜ் தான் இருக்கும். ஃப்ரண்டில் இருக்கிற இமேஜை தான் பேக்கில் இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் வந்து டார்க்காக இருக்கும், ஒரு பக்கம் லேஸாக இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு பக்கம் தான் பிரிண்ட் அடிச்சிருக்கு, ஆனால் ஆழமாக அடித்ததுனால பேக் சைட்லேயும் அதே இமேஜஸ் வந்து விழுந்திருக்கு, அதுவும் தலைகீழாக விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த காயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1999 தான் எரர் ஆனிச்சு. அதனால் 1999 காயின் வச்சுருக்கீங்களான்னு பார்த்துங்க.
கல்கட்டாவில் தயாரிக்கப்பட்டிருக்கணும், சரிங்களா? கல்கட்டாவில் தயாரிக்கப்பட்ட காயின்ஸில் தான் எரருக்கு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால் கல்கட்டாவில் தயாரிச்சிருந்தால் எரர் வரும், அதனால் செக் பண்ணி பார்த்துருங்க. இது என்ன விலைக்கு வந்து சேல்ஸ் ஆகிருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 7000 ரூபாய்க்கு விலைக்கு வந்து விற்பனையாகிருக்கு. இந்த காயின்ஸை நேரடியாக என்கிட்ட விற்க முடியும். இந்த மாரி எரர் காயின்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் இந்த மாதிரி 2 எரர், சரிங்களா, காயின்ஸோட எஜ்ஜஸும் நவுந்துருக்கணும், பேக் சைடில் அசோக சென்னை இல்லாமல் அதுக்கு பதிலாக காயினோட ஃப்ரண்ட் இமேஜ் வந்து அச்சடிச்சிருக்கணும், சரிங்களா? இதுமாரி 2 எரர் வரக்கூடிய காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். 7000 ரூபா அதிகம் வந்து பார்த்திங்கன்னா 7000 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு, குறைஞ்சபட்சம் 5000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு விலைக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா, நார்மல் கண்டிஷன் காயின் அது என்ன விலைக்கு போகும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருந்தீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா விலைக்கு போகும் யூஎன்சி கண்டிஷன் காயின், சரிங்களா? இப்போ காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி புத்தம்புதிய காயின்ஸாக இருக்குது அப்படின்னாலும் சரி, சாதாரண காயினாக இருந்தால் போதும், எந்த ஒரு எரரும் தேவையில்லை. யூஎன்சி காயினோட விலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 45 ரூபா ரேட் வரும், சரிங்களா? 40 ரூபாயிலேருந்து 45 ரூபா ஒரு காயினோட ரேட் வரும். யூஎன்சி கண்டிஷன் காயின் நிறைய வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாகவே உங்களால் விற்க முடியும். ஒரு 10 காயின் வச்சுருந்தா கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அதனால் யூஎன்சி கண்டிஷன் காயின்னா என்ன, அதெல்லாம் எது விலைக்கு போகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நான் ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸு அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பழங்காலத்து நாணயங்கள் அது இல்லாமல் கரன்சி நோட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் என்கிட்ட விற்கணும்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட எப்படி விற்கிறதுங்கிற டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தா காயின்ஸ் ரூபா நோட்டு மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஓல்டு காயினாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரூபா நோட்டாக இருந்தாலும் சரி 100% என்கிட்ட வந்து சேல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படி சேல் பண்ணோம் அப்படின்னா சில கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஏரோ சிம்பிள் பற்றி இப்போ காட்டுது பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லிங்க் இருக்கும், அனைத்து காயின்களையும் விற்க இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி என்கிட்ட காயின்ஸ் ரூபா நோட்லாம் எப்படி விற்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் அந்த வீடியோவில் இருக்கும். மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண 2 நாளில் என்கிட்ட காயின்ஸ் ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் மறக்காமல் அந்த வீடியோ வந்து கம்பல்சரி நீங்கள் பார்த்தாகணும். அப்படி என் மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆக தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணி விடுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணிவிட்டு 2 நாளில் உங்களோட காயின்ஸ் ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், 100% கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதிகமான ஓல்டு காயின்ஸ் ஓல்டு ரூபா நோட்டு எல்லாத்தையுமே விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். இதை பற்றி ஏன்னா எல்லா ரெகுலர் வீடியோஸும் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவுக்கு நேரடியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். 2 வீடியோஸ் கொடுத்துருக்கேன், எந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அந்த வீடியோ போய் பார்த்துக்குங்க.